பணையாத தீபமாய் அழியாத கோலமாய் நிலையான தீபனே நம் நினைவெல்ல முந்தியாகம் நிலவிடுதே நெஞ்சங்கள் மெழுகாக
அனைவருக்கும் வணக்கம். தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய 36வது ஆண்டு நினைவையொட்டிய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி கிளிநொச்சியை வந்தடைந்திருக்கின்றது. உண்மையிலே 36 ஆண்டுகளுக்கு முன்பு 87ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய தேசம் விடுதலை பெற வேண்டும், எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்துக்காக 5 அம்ச கோரிக்கையினை முன்வைத்து நல்லூர் தேரோடும் வீதியிலே உண்ணா நோன்பினை ஆரம்பித்து 12 நாட்கள் தன்னை அனுகனவாக உருக்கி எங்களுக்காக ஆகுதியாக்கிய மாபெரும் தியாகி திலீபன் அவர்களுடைய நினைவு தினத்திலே தாய் தேசம் எங்கும் அவருடைய நினைவுகளை வரலாற்றை கொண்டு சேர்க்கும் முகமாக இந்த ஊர்தி பயணம் வருடந்தோறும் நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணம் பொத்துவிலே 15ஆம் தேதி இந்த ஊர்தி பயணம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து தமிழர்களுடைய தலைநகராக சொல்லப்படுகின்ற தலைநகராகிய திருகோணமலை நோக்கி அந்த ஊர்தி நகர்ந்து கொண்ட போது நேற்றைய தினம் சிங்கள காடியர்களால் இந்த ஊர்தி வழிமறிக்கப்பட்டு மிக மூக்கத்தனமாக தாக்குதலுக்குள்ளாகியது. அவருடைய திருவுருவப்படம் அடித்து நொறுக்கப்பட்டு இந்த ஊர்தியிலே பயணம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜா கஜேந்திரன், சட்டத்தரணி திரு காண்டீபன் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் மிக மோசமான முறையிலே தாக்கப்பட்டவை நேற்றைய தினம் ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டப்பட்டிருந்தது. அந்த சகல அடக்குமுறைகளையும் தாண்டி இன்றைய தினம் அவருடைய வரலாற்றை சிங்களம் அடித்து நொறுக்கிய அல்லது கொச்சைப்படுத்திய அல்லது விளைச்சிதனமாக நடந்து கொண்ட அந்த வரலாற்றை வருத்தியமும் முகமாகவும் அவருடைய நினைவுகளை சுமந்த அந்த ஊர்தி இன்று 2 ஊர்திகளாக அந்த வரலாற்றை எடுத்தியமும் நோக்குடன் நகர்ந்து வன்னி பகுதியிலே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து கிளிநொச்சியை வந்திருந்திருக்கின்றது. உண்மையிலே என்றுமில்லாதவாறு தமிழர் தாயகம் மாபெரும் அடக்குமுறைக்குள் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்றுமில்லாதவாறு தமிழர் தாயகத்தில் உள்ள நிலங்கள் முற்று முழுதாக சிங்களவாத வேர்ணவாதால் விழுங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 400 வண்ணமும் பொழுதொரு மேனியாக தமிழர் தாச தேசமெங்கும் விகாரைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கொக்கு தொடுவாயிலே மாபெரும் மனித புதைகுழி தோண்டப்பட்டு அங்கே நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு முக்கியமான தருணத்திலே இந்த தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு தாங்கிய ஊர்தி இந்த கிளிநொச்சி தமிழர்களுடைய நிர்வாக தலைவராகிய கிளிநொச்சியிலே வந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஊர்தியின் பயணம் நாளை மறுதினம் என வன்னி எங்கும் நகர இருக்கின்றது. சிங்கள பௌத்த பேரினவாதம் தொடர்ந்து தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆளலாம் என்று கங்கணம் கட்டி நிற்கிற சூழலிலே எந்த தடைகள் வந்தாலும் எங்களுடைய இந்த ஊர்தி பயணம் இறுதி வரை நகரும். இறுதி நாள் 26ஆம் தேதி அந்த நல்லூர் அவர் உண்ணாவிரதம் இருந்து வீரச்சாவினை அழைத்துக் கொண்ட அந்த நல்லூர் தேரோடும் பின்வீதியிலே இறுதி வணக்க நிகழ்வுகள் நடைபெறுகின்ற இடத்துக்கு இந்த ஊர்தி பயணம் சென்றடைய இருக்கின்றது. நாங்கள் ஒரு செய்தியை இந்த கிளிநொச்சி மாநிலத்திலிருந்து சொல்லுகின்றோம். எத்தனை தடைகள், நீங்கள் எத்தனை மிளச்சுதரமான செயற்பாடுகளை செய்கின்ற போதும் தமிழர்கள் ஒருபோதும் அடங்கி ஒடுங்கி இருக்க போவதில்லை. மாபெரும் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பை கண்ட இனம், அதிலே மண்டியிடாத இனம், எந்த ஒரு உங்களுடைய அடக்குமுறைக்கும் மண்டியிடாது. நீங்கள் அடக்குகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் முழுவீச்சுடன் செயற்படும் ஒரு ஊர்தியாக பயணித்தது. இன்றைய தினம் இந்த கிளிநொச்சியிலே 2 ஊர்திகளாக ஒரு வரலாற்றை தாங்கி நிற்கின்றது. எனவே சிங்கள மொத்த பேரினவாதம் நாங்கள் அமைதியாக தொடர்ந்து கலந்து போகின்றோம் என்ற விடயத்தை எளிதாக எடுத்துக்கொண்டு செயற்படக்கூடாது என்ற செய்தியினை நாங்கள் இந்த கிளிநொச்சி மாநிலிருந்து பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைக்கு ஜெனிவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே நிச்சயமாக இது ஒரு பேசு பொருளாக இன்றைய இந்த சிங்கள அடக்குமுறையாளர்களுடன் தமிழர்கள் தொடர்ந்து வாழ முடியாது. எனவே சுயநிலை அடிப்படையிலே தமிழர்கள் பிரிந்து ஒரு தமிழ் தேசமாக தனி தேசமாக வாழ வேண்டும் என்ற செய்தியினைத்தான் நேற்றைய தினம் காடைத்தனமான சிங்களவுடைய தாக்குதல் சொல்லி நிற்கின்றது. எனவே சர்வதேசம் நிச்சயமாக எங்கள் முள்ளிவாய்க்கால் மனித பிறவை நடக்கின்ற போது இனப்பிரிவு நடக்கின்ற போது பாரமுகமாக இந்த சர்வதேசம் இனியாவது கண் திரும்ப வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் அனுபவித்து வருகின்ற துன்பங்கள் அடக்குமுறைகள் எங்களை விடுவிக்க வேண்டும். ஒரு தனித்தேசமாக எங்களை அங்கீகரித்து இந்த தியாக தீபம் திலீபன் அவர்கள் அன்று கண்ட கனவை நாங்கள் நிறைவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு மக்கள் புரட்சியாக ஒரு ஒரே குரல்ல நாங்கள் ஒருமித்து எங்களுடைய செய்தியினை சர்வதேசத்துக்கும் இந்த சிங்கள பௌத்த பேரவாதத்துக்கும் சொல்ல வேண்டும். அதற்காக இந்த ஊர்தி பயணம் நாள்தோறும் வீச்சு பெற வேண்டும். தாய் தேசம் எங்கும் அழித்துக் கொள்ளட்டும். இந்த ஊர்தி பயணம் வருகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் வந்து இந்த தியாகிக்காக வழிபட வேண்டும், வணக்கம் செலுத்த வேண்டும், அவருடைய உணவுகளை உணர்வுகளை கடத்த வேண்டும். வேறவர் சொன்னால் 36 ஆண்டுகளுக்கு முதல் எங்களுக்காக தன்னை உருக்கி கொண்ட ஒரு கடவுள், ஒரு தியாகி, அந்த தியாகியை நாங்கள் சிறமேற்கொண்டு செயற்படுவதுதான் காலத்தினுடைய தேவை. அதுதான் இந்த தியாகிகளுக்கு நாங்கள் செய்கிற வரலாற்று கடமையாக இருக்கும் என்ற செய்தியுடன் தொடர்ந்து இந்த ஊர்தி பயணம் நாளைய தினம் முழுவீச்சுடன் வன்னியை நோக்கி நகர இருக்கின்ற செய்தியினை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி.